வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் தமிழ்நாட்டோட முக்கியமான இடங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல டாப்ல இருக்கிறது மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் மகால் அதை பத்தின பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்காக பதினாறாம் நூற்றாண்டுல மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் அப்படின்ற மன்னருக்கு கட்டட கலை மேல ரொம்ப ஆர்வம் அந்த காலகட்டத்தில் யூரோப்ல இருந்து ட்ரேடிங்காக இங்க வந்தவங்க அவங்க ஊர் கட்டடக்கலையை இமேஜஸா கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்து அதுல இம்ப்ரெஸ் ஆன நம்மாலு

இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே டவுன்ஷிப்பா அந்த டவுன்ஷிப்புக்குள்ள ராஜாக்கள் ஃபேமிலி வாழ்றதுக்காக லக்ஸூரியஸ் வில்லாஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம மைதானம் தோட்டம் கோவில்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பேஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க இது எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா ராஜா ஃபேமிலி பார்க்கறதுக்காக ஓப்பனர் தேட்டர்லாம் இருந்திருக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக வாழ்ந்திருக்காங்க அந்த டவுன்ஷிப்பை விட்டு வெளிலே போத்தேவில் போலருக்கே அரண்மனை டெய்லியும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக திருவிழா குளமாக இருக்குமாங்க ஏன்னா திருமலை நாயக்கருக்கு என்டர்டைன்மெண்ட்னா ரொம்ப பிடிக்குமா இதுக்காகவே அங்கே ஒரு பெர்மனண்ட்டாக ஸ்டேஜ் அமைச்சு அதில் வந்து டான்ஸு ஆடலும் பாடலும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் தூங்குவாராம் ஒருவேளை என்னோட முன்ஜென்மம் நான் தான் இருந்திருப்பனும் திருமலை நாயக்கரோட பேரன் சொக்கநாத நாயக்கருக்கு மதுரையை பிடிக்கல அதனால் இந்த தன்னோட அரண்மனையை அப்படியே பேத்து கொண்டு போய் திருச்சியில் வைக்கணும்னு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனையை இடித்து அங்கே கொண்டு போகிறாரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கையில் காசு தீந்து போச்சு இதனால் வீட்டில் இருந்த நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் விற்று இந்த அரண்மனை பிளானை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அதாவது வீட்டுக்கு ஒன்று இருக்கும்ல அதுதான் திருமலை நாயக்கருக்கு அப்புறமா வந்த அடுத்தடுத்த வாரிசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனையை இடித்து ஆட்டையை போட ஸ்டார்ட் பண்ணாங்க இதை இதை பார்த்த எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் சென்னை மாகாண கவர்னராக இருந்த பிரான்சிஸ் நேப்பியர் அப்படின்றவர் வந்து ஒரு கட்டுப்பாடை வீழ்ச்சார் ஏன்னா விட்டா மொத்த அரண்மனையும் காலி பண்ணி கிணத்த காணுன்ற கதையை ஆகிடும் இதுக்கு மேலே யாரும் அதை இடிக்கக்கூடாது அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இப்போ இருக்கிற அந்த அரண்மனையை அப்போவே காப்பாற்றி கொடுத்துருக்காரு இப்போ இருக்கிற திருமலை நாயக்கர் மகாலோட மொத்த தூண்கள் எவ்வளோன்னா இரநூத்தி ஒவ்வொரு தூணோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அடி அது மட்டும் இல்லாமல் ரூஃபில் பார்த்தீங்கன்னா சிவன் படம் விஷ்ணு படம்லாம் பொறிச்சிருப்பாங்க இந்த நிறைய படங்களில் பாடல்கள்லாம் வந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இருக்கிற திருமலை நாயக்கர் மகால் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் தேசிய நினைவு சின்னமாக டிக்லேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட் அங்கே வர ஆரம்பித்தாங்க இப்போ தமிழ்நாட்டோட முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து திருமலைநாயக்கர் மகால் டெய்லி ஈவினிங்கில் திருமலைநாயக்கர் மகாலில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஆடியோ ஷோ போடுவாங்க அதாவது இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் அதை பார்த்தோன்னா திருமலைநாயக்கர் காலகட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே விஜுவலைஸ் பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மதுரைக்கு போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித்மி உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்